हाय फ्रेंड्स वेलकम टू आवर चैनल मांगा मट्टी नम्म इन्नैक्कु पनियार पीसा एप्पडी सेय्यलाम्नु पार्क्कलाम वांग अदुक्कु ओरु बाउल एडुत्तुट्टु अदुल गोधुमा मावु सेर्त्तुक्कलाम अदु कूडवे उप्पु एण्णै इदेल्लाम सेर्त्तुट्टु नल्ला कलक्किक्कलाम नल्ला कलंगनदों अदु कूड़ कोंच कोंचमा तन्नी सेत्तु चपाती मावु पातत्तुक्कु पिणंजिक्कलाम इप्पो नम्मलोड मावु रेडी इप्पो ओरु पात्रत्तुल एण्णै ऊत्तिट्टु वेंगायम सिवप्पु कुडमिळगाय पच्चै कुडमिळगाय कैरट तट्टी वच्चिरुक्कर पच्चै मिळगा इदेल्लाम सेर्त्तुट्टु कोंजम वदक्किक्कलाम कूडवे कोंजम उप्पु सेर्त्तुक्कलाम காய்கறி பகுதி வெந்ததும் அதை அப்படியே தனியா மாத்திக்கலாம் இப்போ நம்ம பிணைஞ்சு வச்சிருக்கிற மாவை சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கலாம் ஒரு பெரிய சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிட்டு ஏதாவது ஒரு பாத்திரத்தை வச்சு அதை அப்படியே நம்ம ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்பதான் நமக்கு எல்லாம் ஒரே சைஸ்ல கிடைக்கும் இப்போ நம்மளோட சப்பாத்தி ரெடி இப்போ ஒரு பனியார கல்லுல அந்த ரவுண்ட் ரவுண்டா இருக்கிற சப்பாத்தியை அப்படியே நாலா மடிச்சு கொஞ்சம் கையில அமுத்தி விட்டுக்கலாம் இதைய அப்படியே பனியார குழியில வச்சுக்கலாம் இப்படியே எல்லாத்தையும் வச்சுக்கலாம் இப்போ நம்ம பகுதி அளவு வேக வச்சிருக்கிற காய்கறி கூட பீசாக்கு போடுற சீஸ் அதாவது மொசரெல்லா சீஸ் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலக்கிக்கலாம் இப்போ பனியாரக்கலாம் அடுப்புல வச்சுக்கலாம் அடுப்புல வச்சிட்டு அந்த மாவு மேல இந்த காய்கறி கலவையை சேர்த்துக்கலாம் அப்படியே கொஞ்ச நேரம் வேகட்டும் கொஞ்சம் கொஞ்சமா ஆயில் விட்டுக்கலாம் இப்போ ஒரு இட்லி பாத்திரம் மூடி எடுத்து மூடி வேக வச்சுக்கலாம் ஒரு 3 நிமிஷம் வேகட்டும் இப்போ நம்மளோட பனியார பீசா ரெடி